தமிழ்லேண்டின் சிறப்பு செய்தி. கோவிட் 19 பாதிப்பால் வருமானத்தை இழந்து தவிக்கும் பார்வையற்று. கோவிட் 19 காலகட்டத்தில் தாங்கள் வருமானத்தை இழந்து தவிப்பதாக பார்வை குறைபாடுள்ளவர்கள் தெரிவித்தனர். கால் மசாஜ் தொழிலில் ஈடுபட்டு வரும் தங்களுக்கு கடந்த மார்ச் மாதத்திலிருந்து வருமானம் குறைந்துவிட்டதால் குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் திண்டாடி வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிள்ளைகளுக்கு பால் மாவு வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மகேந்திரன் என்பவர் தெரிவித்தார். இந்நிலையில் இவர்களின் நிலைமையை அறிந்த ரவாங் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தத்து சுரேஷ் ராவ் அந்த ஆலய மண்டபத்தில் கால் மசாஜ் தொடர்பான அவர்களின் தொழிலை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளதோடு சுமார் 20 பேரை வரவழைத்து இத்தொழிலுக்கு கை கொடுத்துள்ளார். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரவாங் மாரியம்மன் தேவஸ்தானத்தில் ரவாங் வட்டாரத்தில் வந்து நம்ம நடத்தி கொண்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஏன் இது நான் இன்றைக்கி ஆரம்பித்தேன்னா, நண்பர் வந்து கண்ணு தெரியாதவர், அவர் பேர் வந்து மகேந்திரன், எனக்கு கால் பண்ணார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு, ஐயா இது மாதிரி நாங்கள் வந்து ஊரோடலாம் செய்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த கோவிட் காலத்தில் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்கேயும் அந்த பயந்துக்கிட்டு யாரும் கூப்பிட மாட்டாங்க, இருக்கிற கடையெல்லாம் சாத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்கள் மாதிரி ஆளுங்களும் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் என்ன பண்ணேன், சரிங்க வீட்டில் வந்து செய்கிறேனாரு. அப்போ நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், அவர் வந்து வீட்டில் வந்து செய்யும் போது அவர் சொன்னார் ஒரு அவருக்கு 70 தள்ளினார். அப்போ நம்ம இந்த வாய்ப்பு நம்ம வீட்டில் வந்து கொடுத்தோம்னா அவர் அங்கேருந்து வந்து 70 தள்ளி தான் கிடைக்கும். அந்த 70 தள்ளி அவர் என்ன பண்ணுவார்னு யோசித்தேன். சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஆலயத்தில் சரி ஒரு 20 பேர்த்துக்கு கூப்பிட்டு செஞ்சோம்னா ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு கணக்கிறதவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 3-4 வழி வர்ற மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஐடியா நான் செஞ்சேன். அப்போ அந்த செய்யும் போது அவங்களுக்கு ஒரு இன்கம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அவர்கிட்ட பேசினேன், எப்படி தான் இதை செய்கிறாங்கன்னு. அவர் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு 3 பேர் வருவோங்க என்னார். வந்த பிறகு அவங்கள ஒரு ஆளுக்கிட்ட 70 தள்ளி, அப்போ அந்த கணக்கை வச்சு தான் நான் பண்ணேன். அப்போ இவங்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்சு நான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இதை அழகாக பண்ணியிருந்தேன். இதே மாதிரி நீங்களும் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவங்க ஒரு நாளையோட வருமானம் பார்த்தீங்கன்னா குறவுங்க, 70 தள்ளி சொல்லும் போது ரொம்ப குறைவு. அப்போ இந்த கோவிட் காலத்தில் அவங்க ரொம்ப இழந்துட்டாங்க. 4-5 மாதமாக அந்த கடைகள் திறக்க முடியல. அவங்க என்ன வீடு ரொம்ப பேர் நான் கேள்விப்பட்டது வந்து எல்லாம் வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க, சாப்பாடு இதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லியிருக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நல்லா இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க கண்ணு தெரியவங்க கேட்கலாம், ஐயா நான் கண்ணு தெரியல எனக்கு ஒரு டொனேஷனாக கொடுங்கன்னு கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துட்டு போயிருப்பேன். ஏன்னா அவர் கேட்டது என்ன தெரியுங்களா, எனக்கு காசு வேணாங்க, நீங்கள் நாங்கள் உழைக்கிறோம், நீங்கள் நாங்கள் செய்கிற தொழிலுக்கு காசு கொடுங்கன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி இது வந்தேன். அப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப இளைஞர்கள் பார்த்திங்கன்னா நம்ம இளைஞர்கள் வெளியே இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாரி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வருத்தமாக தானே இருக்குது. ஒரு எல்லா இளைஞரும் இல்லை, சில இளைஞர்கள் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்துட்டு வீட்டிலக்கு அப்பா அப்பா எத்தனை பேர் நானும் கேட்டு பேசும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வேலை வெட்டிக்கு போகிறதில்ல. ஆனால் இவங்க பாருங்கள் கண்ணு தெரியாட்டும் நான் செஞ்சு நான் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் வராங்க, அது பெரிய விஷயம். இதே மாதிரி அவங்க செய்யும் போது நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோங்க. சரிங்களா, நன்றி. ஓகே, இங்கே என் பேர் வந்து என் மகேந்திரன், தர்மம் தலைக்காக்கும் என்ஜிஓஸ்லேருந்து. சரியா, ஸோ இப்போ வந்து என்னை வந்து இங்கே நான் ரவாங் வட்டாரத்தில் இருக்கேன். மாரியம்மன் டெம்பிள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேங்க. அது வந்து யாருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பார்வையில்லாதவங்களுக்கு. ஸோ பார்வையில்லாதவங்களுக்கு வந்து என்னமாரி போராட்டம், என்னமாரி ஒரு கஷ்ட காலம்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லாக்டவுன் டைமில் லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச போதும் இன்னும் இந்த சீக்கெலாம் வந்து ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்வையில்லாதவங்க செய்கிற தொழிலுக்கு வந்து சரியான பாதிப்பாக இருக்குது. வருமானமே இல்லாத ரொம்ப பட்சம் 3 மாதத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து வருமானம் இல்லாத இருக்குது. இப்போ இந்த நம்ம கோயில் தலைவர், இந்த மாரியம்மன் கோயில் தலைவர் டத்து சுரேஷ் ராவ் நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான வாய்ப்பை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இங்கே ஒரு 20 கஸ்டமர் நம்மளுக்கு தேடி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்குள்ள பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டார். ஸோ இந்தமாரி காலகட்டத்தில் வந்து இந்த வாய்ப்பை வழங்கின இவருக்கு வந்து பார்வையற்ற ஏக்க சார்பாக நம்ம அவருக்கு வந்து நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில்
பொதுமக்களாகி நீங்கள் இந்தமாரி வாய்ப்புகளை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒட்டுமொத்த பார்வையில் உங்களோட குடும்பத்திலலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, காரணம் வருமானம் இல்லாதனால. சரி, இந்த தொழில் விட்டால் வேறு தொழில் இல்லை அவங்க. இப்போ நம்ம பண்ணுற தொழிலே வந்து கால் மசாஜ். ஸோ கால் மசாஜ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நெருக்கமான தொழில் உடல் ரீதியாக. ஸோ அப்படி இருக்கப்போ வைரஸ்னால ரொம்ப பேர் கடைக்கெலாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்தமாரி வாய்ப்புகளை தேடி போய்கிட்டுருக்கோம். அந்த வேலையில் நம்ம டாக்டர் சுரேஷ் ராவ் வந்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறோம். இந்தமாரி வாரம் வாரம் வந்து மற்ற வட்டாரத்தில் நீங்கள் கூட கோயில் வச்சுருக்கலாம், கோயில் தலைவராக இருக்கலாம், இல்லை பெரிய பிஸ்னஸ் மேனாக மண்டபம் வச்சுருக்கலாம். ஸோ அந்தமாரி பிள்ளைங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை, ஃபேமிலி மெம்பர்ஸோ நண்பர்களோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து எங்களோட அந்த பணியை செஞ்சுட்டு எங்களுக்குள்ள அந்த வருமானத்தை நாங்கள் ஏற்படுத்திக்குவோம். சரியா? ஸோ எவ்வளோ பேர் வந்து கை கால் இருந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேறீங்க, ஆனால் நாங்களாம் வந்து பார்வை இல்லாமல் இருந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு சிறப்பான சேவிஸ், கால் பாதை மசாஜ் பண்ணாலும் அது சிறப்பான சேவை தானே. ஸோ அப்படி சிறப்பான சேவிஸை வழங்கி அதுக்குள்ள வருமானத்தை எடுத்து தான் நம்ம குடும்பத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தீபாவளி டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்வையில்லாதவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பாதிப்பு தான். ஏன்னா மூணு குழந்தை, நாலு குழந்தை வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க, புதுசாக கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் நண்பர் கூட இருக்காங்க. ஸோ அவங்களோட வருமானம்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. எப்படி சொல்லனா, இந்த மூணாம் மாதத்துக்கு முன்னுக்கெலாம் பார்த்துட்டு அவங்களோட இன்கம்லாம் குறைஞ்சது 2000 2500 வந்திருக்கோம். ஆனால் இந்த தீபாவளி காலகட்டம்லாம் வெறும் அந்த பந்துவன் காசை வச்சு தான், அரசாங்கம் கொடுத்த பந்துவன் காசை வச்சு தான் அவங்களோட பொழப்பை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கும் அந்த நிலையை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலை மாறணும். இன்றைக்கி டத்து சுரேஷ் ராவ் இந்த வாய்ப்பு கொடுத்த மாதிரி மற்ற சமுதாய தலைவர்கள் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறோம். கால் மருத்துவ உருவத்துக்கு வந்து ஒரு இப்போ எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து இப்போ உள்ள இந்த கோவிட் பேண்டமிக்னால் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப எஃபெக்டட் ஆகிருக்கு. அது எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கும் சரி, நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆனால் எங்கள் மாதிரி ஆளுங்களுக்களோட இஃபெக்டட் வந்து ரொம்ப கூடையாக இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு டிசபிலிட்டிஸோட சேலஞ்சஸ் இருக்குது. அதாவது சாதாரண காலத்தில் எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப லிமிட்டட், ரொம்ப வந்து குறைவு. அதுவும் இந்த மாதிரி காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து இன்னும் டபுள் ஸ்ட்ரகிளாக இருக்குது. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து எஃப்என்பி லைனில் இருக்கேன். ஸோ என்னோடய சம்பளம்லாம் வந்து மோர் தென் 65% 65% வந்து எனக்கு வந்து எஃபெக்டட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மொமோட்டோரியம் அந்த அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து நம்ம எப்படின்னா, நம்ம சாப்பிட்றமோ இல்லையோ, ஆனால் டெய்லி கமிட்மெண்ட் நம்ம வந்து விட்டாகணும். வீட்டில் நம்மளுக்கு ஒய்ஃபு பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட டெய்லி நீட்ஸும் நம்ம பார்த்தாகணும். ஸோ அதனால் வந்து பொதுமக்கள் மற்றும் இந்த மாதிரி ஆலயங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். வணக்கம், நான் மயின்றம் பேசுகிறேன், அச்சராசிலேருந்து. தர்மம் தலைக்காக்கணும் என் மயின்றன் வந்து எங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அதாவது ரவாங் மாரிம்மா டெம்பிள்லேருந்து எங்களுக்கு வந்து உதவி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது என்ன உதவினாக்கா, கால் நீவிர உதவி எனக்கு உதவி செஞ்சுருது. ஏன்னா இந்த கோவிட் காலத்துலேருந்து ஒரு 7-8 எங்களுக்குலாம் தொழில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாதம் வருமானம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமான்னு. இப்போ இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சி என் மகேந்திரனுக்கும் அந்த ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றியும் நல்லது தெரிவிச்சு வைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் இந்த கோவிட் காலத்தில். கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பிள்ளை இருக்குது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நம்ம ஹவுஸ் கோல் செய்கிறோம், ரொம்ப குறைவு. மாதத்துக்கு ஒரு டீ, ரெண்டு டீ, மூணு டீ தான் கிடைக்கும். ரொம்ப குறைவாக இருந்துச்சு, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சாப்பாடுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த வாய்ப்பை எடுத்து கொடுத்தனால எங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இன்னும் மேலே இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஹவுஸ் கோல் நல்லா கிடைக்கணும்னு நாங்கள் தர்மம் தலைக்க ஏன் மாங்கன்றிருக்கோம். அந்த குரூப்பாகிறதுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கொரோனா ஆயிடுச்சுனால வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருந்தேன். இப்போ தான் வேலை கிடச்சி எனக்கு. வருமானம் இது மெனுக்கு வேலை இல்லாதனால பணம் பற்றாத குறையெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த இன்றைக்கி தான் வேலை கிடச்சிருக்கு. இவ்வளோ நாளில் 6 வேலை இல்லாமல் நான் வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு இன்னுமே டெய்லி கிடச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வேலை டெய்லி கிடச்சினா செய்கிறதுக்கு. இப்படிப்பட்ட கஷ்டமான சூழலிலும் உழைத்து வருமானம் பெற்று குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என போராடும் இவர்களுக்கு நீங்களும் உதவ நினைத்தால் கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.